பகவத்கீதை உபன்யாசத்துல வந்து நம்ம 11வது அத்தியாயம் விஸ்வரூபத்துல 41 மற்றும் 42வது ஸ்லோகம் படிக்கிறோம். சகேதி மத்வா பிரசபம் யதுக்வம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதா பிரமேன பாபிஹி எச்சாவகாசார்த்தம் அசத்கிருதோசி விஹார சையாசன போஜனேஷு ஏகோவதவ்வா பச்சுத தத் சமக்ஷம் தக்ஷாமயே த்வம் அகம் அப்ரமேயம். மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். உம்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா யாதவா நண்பனே என்றெல்லாம் நான் உன்னை அகந்தையுடன் அழைத்துள்ளேன். பித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும். பொழுதுபோக்கான கேளிக்கையின் போதும் ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும் அல்லது உடன் அமர்ந்து உணவருந்திய போதும் நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன். இழிவடையாதவரே, இத்தகு குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பீராக. விஸ்வரூபம் அர்ஜுனன் முன்பு கிருஷ்ணர் தோன்றிய போதிலும் அவருடைய அவருடனான தனது நட்பு உறவினை அர்ஜுனன் ஞாபகம் வைத்துள்ளார். எனவே நட்புறவினால் எழுந்த பற்பல சாதாரண நடத்தைகளுக்காக அவர் கிருஷ்ணரிடம் மன்னிப்பை வேண்டுகிறார். தனது நெருங்கிய நண்பன் என்ற முறையில் கிருஷ்ணர் விளங்கிய போதிலும் அவர் அத்தகு விஸ்வரூபத்தை எடுக்க முடியும் என்பதை அர்ஜுனன் அறியவில்லை என்பதை அவரே ஒப்புக்கொள்கின்றார். கிருஷ்ணருடைய வைபவங்களை மதிக்காமல் அவரை நண்பனே கிருஷ்ணா யாதவா என்று அழைத்ததன் மூலம் எத்தனை முறை அவரை அவமரியாதை செய்திருக்கலாம் என்பதை அர்ஜுனன் அறியவில்லை. இருப்பினும் அத்தகைய வைபவங்களுக்கு மத்தியிலும் அர்ஜுனனுடன் நண்பனாக விளையாடும் அளவிற்கு கிருஷ்ணர் கருணை வாய்ந்தவராக உள்ளார். இதுவே பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையேயான திவ்யமான அன்பு பரிமாற்றமாகும். உயிர் வாழிக்கும் கிருஷ்ணருக்கும் இடையேயான உறவு நித்தியமானதாகும். இந்த உறவு மறக்கக்கூடியதல்ல என்பதை நாம் அர்ஜுனன் நடத்தையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். கிருஷ்ணரது வைபவத்தை விஸ்வரூபத்தில் கண்ட போதிலும் அவருடனான தனது நட்புறவை அர்ஜுனனால் மறக்க முடியவில்லை. ஹரி ஓம் தத் சத். ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதம். கிருஷ்ணருடைய கருணை, கிருஷ்ணருடைய தயாளு குணம், பகவான் கிருஷ்ணர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர், எவ்வளவு தயாளு குணம் உள்ள அவர், முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தான். அந்த பரபிரம்மம் பரம்தாமன் பரமசத்தியம் அந்த பகவான் ஹரி கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அனைத்தையும் படைத்து காத்து அழிப்ப அண்ட சராசரங்களுடைய ஆதாரம் அவர் தான், எல்லாத்துக்கும் ஆதாரம். அந்த பகவான் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், தன் பக்தர்களிடத்தில் எவ்வளவு இறங்கி தன் பக்தனுக்காக எவ்வளவு தூரம் இறங்கி வந்து அன்பு பரிமாற்றம் செய்கிறாரு. இப்போ அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்குள்ள அன்பு பரிமாற்றமானது நண்பர்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம். அதுக்கு வந்து என்ன பேருனா சக்கிய ரசம். இந்த 5 விதமான ரசங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, யாரெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க? 5 ரசம், தக்காளி ரசம், மிளகு ரசம், கொள்ளு ரசம் சொல்லிடாதீங்க. 5 விதமான ரசம் வந்து சாந்த தாசிய சக்கிய வாத்சல்ய மாதுரிய 5 ரசம். ஸோ இந்த 5 விதமான ரசங்களில் வந்து பக்தர்கள் பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. அதில் அர்ஜுனன் வந்து சக்கிய ரசம், சக்கியம்னா கிருஷ்ணரை பகவானை தன் நண்பனாக அடையிறது, பகவான் கூட நண்பனாக இருக்கிறது. வாத்சல்ய ரசம்னா பெற்றோர் பாவத்தில் இருக்கிறது, யசோதாமா, நந்த மகாராஜ், வசுதேவர், தேவகி, ஸோ இவங்கெல்லாம் கிருஷ்ணர் கூட பெற்றோர் பாவத்தில் அன்பு பரிமாற்றம் செய்தாங்க. அர்ஜுனர் கிருஷ்ணர் கூட நண்பன், சக்கிய ரசத்தில் அன்பு பரிமாற்றம் செய்தார். ஹனுமான் வந்து தாசி ரசம், தாசனாக அன்பு பரிமாற்றம் செய்தார். விருந்தாவனத்து கோபிகள், ஸ்ரீமதி ராதாராணி இவங்கெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட மாதுரி ரசம், மிக உன்னதமான ரசம் அது மாதுரி ரசம். சார், இப்படி இந்த ஓரொரு ரசங்களில் அன்பு பரிமாற்றங்களில் பகவான் தன் பக்தனோட அன்பு பரிமாற்றம். ஏன்னா பகவானுக்கு வந்து ரசராஜின் பேர், ரசங்களை அனுபவிக்கக்கூடிய சக்கரவர்த்தி அவர், அனைத்து விதமான ரசங்களையும் அனுபவிப்பவர், எல்லா விதமான சுவைகளையும் அனுபவிக்கக்கூடியவர் கிருஷ்ணா. ஸோ இப்படி தன் பக்தன் வந்து எந்த மாதிரி தன்னுடைய அன்பு பரிமாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறாரோ அந்த மாதிரி பகவானும் அவருடைய அன்பு பரிமாற்றம் செய்கிறார். அவர்களுடைய உறவினர்களாக, நண்பர்களாக, காதலனாக, எஜமானனாக. ஸோ பகவான் வந்து எப்படி ஒரு பக்தன் அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறாரோ பகவானும் அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். ஏதாமா பிரபத்தி அந்தே தாமஸ்தி பஜாமிகம், ஒருவன் என்னிடம் சரணது கேட்டால் போல அவருக்கு நான் அன்பு பரிமாற்றம் செய்கிறேங்கிறேன். ரைட். ஸோ இங்கே கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்குள்ள உறவு வந்து நட்பு சக்கிய ரசம். ஸோ சக்கிய ரசத்தில் தான் கிருஷ்ணாவும் அர்ஜுனனும் பழகின்னு இருக்காங்க.
அந்த அன்பு அந்த கிருஷ்ணருடைய அந்த நண்பன்கிற முறையில் பழகும்போது கிருஷ்ணா யோகமாய சக்தினால் தன்னை பகவான்கிறத மறைச்சுடுவார். யோகமாய சக்தினால் நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிரதக, நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிரத. கிருஷ்ணா வந்து தன் யோகமாய சக்தினால் தான் யாருங்கிறத மறைச்சுன்றார். அதனால தான் யசோதா அம்மாவுக்கு கிருஷ்ணா பகவான்னு தெரியாது. யசோதா அம்மாவை பொறுத்தவரை கிருஷ்ணா தன்னுடைய குழந்தை. அதே போல் தான் பிருந்தாவனத்தில் உள்ள ஆயர்குல பெண்கள், கோபர்கள், கோபிகள் இவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன, கிருஷ்ணா வந்து யசோதாமுடைய குழந்தை, நந்தகோபருடைய நந்தகுமாரன், நந்தகோபருடைய மகன், பிரஜேந்திர நந்தன், கோகுல நந்தன், யசோதா நந்தன், இப்படி தான் தாமோதரன், இப்படி தான் அவங்களுக்கு கிருஷ்ணாவை தெரியும். அதனால கிருஷ்ணாவும் யோகமாய சக்தினால் தன்னை மறைச்சிட்டு அவங்களில் ஒருத்தர், அவங்களுடைய குடும்ப அங்கத்தினராக, அவங்க ஊர்க்காரங்களாக, அவங்க உறவினர்களாக, நண்பர்களாக, அவங்க குழந்தைகளாக, இப்படி பகவானும் தான் வந்து தன் பக்தன் விரும்புகிறா போல் அவன்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்து அது மூலமாக பேரானந்தம் அடைகிறார். பக்தனுக்கு வந்து பகவானை சந்தோஷப்படுத்தணும், பகவானுடைய செயல் ஈடுபடணும்னு ஆசை, பகவான் கூட நெருக்கமாக இருக்கணும்னு. பகவானுக்கு தன் பக்தனோட அன்பு பரிமாற்றம் பண்ணணும், இதுதான் அவங்களுக்குள்ள உறவு, அன்பு பரிமாற்றம். கிருஷ்ணாவுக்கு வந்து தன் பக்தர்களை சந்தோஷப்படுத்தணும், பக்தர்களுக்கு கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்தணும், இப்படி தான் அன்பு பரிமாற்றம் நடக்கும். அதே போல் பக்தர்கள் என்ன பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், கரெக்டாக இல்லையா? பக்தர்கள் தான் பகவானுக்கு சேவை பண்ணணும். ஆனால் உண்மையில் என்ன நடக்குது பார்த்தோம்னா, கிருஷ்ணர் தான் நமக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா? நம்ம நாம ஜபிக்கிறதுனால, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம கொஞ்ச நேரம் நாம ஜபிச்சிட்றோம், ஆனால் வாழ்நாள் முழுதும் நம்முடைய வாழ்க்கைக்கு கிருஷ்ணா பொறுப்பேற்றுக்கிறார் இல்லையா? நம்ம எல்லாத்தையும் கிருஷ்ணான்ட்ட விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ராமா கிருஷ்ணா கோவிந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நாம சொல்லிடுறோம். ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, அந்த தன்னை சரணடைந்த பக்தனுடைய ஒட்டுமொத்த பொறுப்புக்கு பொறுப்பேற்றுன்றார், ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு. அப்போ யார் யாருக்கு சேவை பண்ணுற, கிருஷ்ணா தான் நமக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார் இல்லையா? ஸோ இப்படி தான் கிருஷ்ணா வந்து தன் பக்தனுக்கு சேவை பண்ணுற பேரானந்தம் அடைகிறார். ஆனால் உண்மையில் நம்ம அதுக்கு தகுதி வாய்ந்தவங்களும் கிடையாது, உண்மையில் நாம தான் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும் இல்லையா? ஸோ இங்கே அர்ஜுனா வந்து கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும், பாண்டவர்கள் தான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணா பாண்டவர்களுக்கு சேவை பண்ணுறார், பாண்டவ தூதர் இல்லையா? அன்றைக்கி பேசியிருந்தோம், கிருஷ்ணா வந்து பாண்டவர்களுக்காக தூது போனார் காஞ்சிபுரத்தில் ஒரு அற்புதமான திவ்ய தேசம், பாண்டவ தூத பெருமாள் தேன் பார்த்தசாரதி, சென்னையில் ஒரு அற்புதமான திவ்ய தேசம் திருவள்ளிக்கல்ல பார்த்தசாரதி. ஸோ இப்படி கிருஷ்ணா வந்து பாண்டவர்களுக்காக தூது போகிறாரு, அர்ஜுனனுக்காக சாரதியாக இருக்கார், அவங்களுடைய உறவினராக குந்தி மாலாவுடைய பசங்க தான் பாண்டவர்கள், பாண்டு குந்தி புத்திரா பாண்டு புத்திரா. இப்போ கிருஷ்ணாவுடைய அத்தை பசங்க, அப்போ உறவு முறையில் கிருஷ்ணாவோட உறவினர் ஆயிடுறாரு. அப்போ ஒரு உறவினர் போல, ஒரு நண்பனை போல, ஒரு சேவகனை போல, ஒரு தேரோட்டியை போல, ஒரு தூதனை போல கிருஷ்ணா வந்து அவங்களுக்கு சேவை பண்ண தயாராக இருக்கார். அவ்வளோதான் பீஷ்மர் வந்து அன்பு படிக்கலை பருத்துட்டு போது பாண்டவர்கிட்ட சொல்கிறார், உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரே இந்த பார்த்தசாரதி கோவிந்தன் ஷாமசுந்தரன் கிருஷ்ணா. ஸோ இவர் வந்து நீங்கள் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும், இவர் உங்கள் நண்பனாக அடைஞ்சதுக்கு உறவினராக அடைஞ்சதுக்கு எப்பவுமே உங்கள் கூட இருக்கார், நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் செய்திருக்கணும் அப்படின்னு பாண்டவர்களை புகழ்கிறார் பீஷ்மதேவர். ஏன்னா ஓரொரு காலகட்டத்திலையும் அவங்களுடைய கூடையே இருக்கார் கிருஷ்ணா. வெறுமனே அவங்க கிருஷ்ணாவை சரணாகதி பிராப்தம் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க லைஃப் லாங் அவங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் கிருஷ்ணா அவங்க கூட இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறார். யார் யாருக்கு சேவை பண்ணாங்க, ஸோ கிருஷ்ணர் தான் பாண்டவர்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார் ரைட். ஸோ அதனால தான் அர்ஜுனன் வந்து சக்கிய ரசத்தில் கிருஷ்ணன் மேலே உள்ள அன்புனால சக்கிய ரசத்தில் வந்து கிருஷ்ணா யாருன்னே மறந்து போயிட்டார். கிருஷ்ணா பகவான் முழு முதற் கடவுளுங்கிறதுலாம் அவருக்கு மறந்து போச்சு, கிருஷ்ணா என் நண்பன் அவ்வளோதான். இப்போ அந்த சக்கிய ரசத்திலேருந்து என்ன பண்ணார், அற்புத ரசத்தை பார்த்தார், கிருஷ்ணனுடைய பிரம்மாண்டமான அந்த விஸ்வரூபத்தை பார்த்தார், விஸ்வரூப தரிசனம். இப்போ அற்புத ரசம் அந்த சத்திய சக்கிய ரசத்திலேருந்து அற்புதமான அந்த ரசம் விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு வந்து பிரமிச்சு போயிட்டார். இப்படி பிரமிச்சு போய் வேப்படைந்து பேர் அதிர்ச்சியில் பிரார்த்திக்கிறார். இப்போ எங்கே பண்ணுறாரு, மன்னிப்பு கேட்குறார் கிருஷ்ணாட்ட. அந்த பகவான் தன் நண்பன் வந்து இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பாருங்கிறத அர்ஜுனன் மறந்து போயிட்டார். கிருஷ்ணன் மேல் உள்ள அன்புனால, கிருஷ்ணா தன் யோகமாய சக்தினால் தன்னை மறைச்சின்றதுனால அர்ஜுனன் தன்னை மறந்து போய் இங்கே ஸ்லோகத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணார், கிருஷ்ணா யாருன்னே மறந்து போயிட்டார், கிருஷ்ணா பகவான்கிறது மறந்து போய் தன்னுடைய நண்பன் அப்படிங்கிற ரீதியில் பழக ஆரம்பிச்சிட்டார்.
இப்போ நண்பர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கும், ரொம்ப அந்யோன்யம் இருக்கும் இல்லையா. ஒரு நண்பன், உயிர் நண்பன், உயிர் நண்பன் வந்து பார்த்தோம்னா நம்ம மற்றவர்கள்ட்ட கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க மாட்டோம், ஆனால் நண்பர்கள்ட்ட நிறைய பகிர்ந்துக்கும். பெற்றோர்களை காட்டிலும், உறவினர்களை காட்டிலும், சகோதர சகோதரியை காட்டிலும் வந்து நண்பர்களுக்குள்ள அவ்வளோ ஒரு அந்யோன்யம் இருக்கும். சில சமயங்களில் ஒருத்தர் ஒருத்தர் வந்து வாதம் பண்ணிக்குவாங்க. ஒரு நண்பன் சொல்ல இன்னொருத்த கேட்க மாட்டான், அவருக்குள்ள சண்டை, சின்ன சின்ன சண்டைகள் வரும் இல்லையா. ஸோ இப்படி நட்புங்கிறது வந்து அவ்வளோ நெருக்கம், ரொம்ப நெருக்கமானது நட்பு. இப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுடைய நண்பனாகவே ஆயிட்டார். அர்ஜுனன் கிருஷ்ணர் நண்பனாக ஏற்று நினச்சிட்டதுனால கிருஷ்ணாவும் அர்ஜுனனுடைய நண்பனாகவே ஆயிட்டார். அப்போ கிருஷ்ணா தன்னை மறைச்சுட்டார் தான் பகவான்கிற யோகமாய சக்தினால. அர்ஜுனனும் யோகமாய சக்தினால கிருஷ்ணர் பகவானை மறந்து போய் நண்பனாகவே பாவிச்சிட்டார். இப்போ தான் அந்த விஸ்வரூபத்தில் பார்த்தோன்னே என் நண்பன் இப்பேற்பட்ட ஒரு ஆளா, மிக பிரம்மாண்டமான அந்த ரூபத்தில் எல்லா அர்ஜுனன் பார்த்தோன்னே பிரார்த்திக்கிறார் ரொம்ப அழகாக. இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் உண்மையை நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா யாதவா நண்பனே என்றெல்லாம் உன்னை நான் அகந்தையுடன் அழைத்து, எனக்கு ரொம்ப அகங்காரம் பாரு கிருஷ்ணா, கிருஷ்ணா எனக்கு எவ்வளோ அகங்காரம், நான் போய் உன்னை பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டேன், கிருஷ்ணான்னு கூப்பிட்டுருக்கேன், நண்பான்னு கூப்பிட்டுருக்கேன், யாதவான்னு கூப்பிட்டுருக்கேன், எனக்கு என்ன அகுதி அகங்காரம், எனக்கு என்ன தகுதி இருக்கு உன்னை கூப்பிட்றதுக்கு. பித்தத்தினாலோ பிரேமத்தினாலோ நான் செய்ததை அனைத்தையும் தயவு செய்து மன்னிச்சு விடுங்க கிருஷ்ணா, உங்கள் மேலே உள்ள அன்புனால, பிரேமத்தினால, பிரியத்தினால ஒரு பித்தனாகவே ஆயிட்டேனா, பித்து பிடிச்சவனாக ஆயிட்டேன். ஸோ அதனால் தயவு செய்து என்னை மன்னிச்சுடுங்க, நான் உங்களை வந்து இப்படி எல்லார் மத்தியிலையும் பேர் சொல்லியெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். தென் அது மட்டும் இல்லை, பொழுதுபோக்கு கேளிக்கையின் போது சும்மா விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே படுக்கையில் படுத்திருக்கும்போது ஒன்றா சாப்பிட்ருக்காங்க, ஒரே படுக்கையில் படுத்திருக்காங்க, ஒரே தட்டில் சாப்பிட்ருக்காங்க, ஒரே ஒன்றா உட்காந்துருக்காங்க. நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயம் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன். சில சமயங்களில் நண்பர்கள் வந்து ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் வந்து மதிக்க மாட்டான் இல்லையா, டே நீ சொல்லி நான்றா கேட்குறது அப்படின்னு பேசிக்குவான். இது சில சமயம் தனியாக நடக்கும், எல்லாருமே நடக்கும், அவன் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன், அவன் சொல்லி நான் கேட்கணும். ஸோ இப்படி கிருஷ்ணரையும் அர்ஜுனன் அப்படி நடத்துட்டு தான் சொல்கிறார், ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம், ஒன்றா ஒரே படுக்கையில் படுத்து வாங்கியிருக்கோம், ஒன்றா உக்காந்துருக்கோம், அது மாதிரி எல்லார் மணிக்கு விளையாட்டாக பேசும்போது நான் வந்து உன்னை மதிக்காமல் அவமரியாதை பண்ணியிருக்கேன். சில சமயம் தனியார் சமயம் எல்லார் முன்னாடியும் இழிவடையாதவரே அச்சுதான்னு சொல்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணா அச்சுதுனா தன்னிலை புரளாத இழிவடையாதவர். இத்தகைய குற்றங்களுக்காக தயவுசெய்து என்னை மன்னித்தருளுங்கள். ஸோ பகவானே தயவுசெய்து என்னை மன்னிச்சுடுங்க, இந்த மாதிரி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறேன் கிருஷ்ணா, சாரி அர்ஜுனா யாருக்கிட்ட, கிருஷ்ணர் இடத்துல. சில சமயங்களில் கிருஷ்ணா வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண வேலை இல்லை இல்லையா. ஒரு காருக்கு இப்போ நம்ம கார் பார்க்குறோம், தேரெல்லாம் நம்ம பார்த்தது இல்லை இல்லையா. கார் தான் காரு வந்து ஒரு டிரைவராக இருக்கணும்னா வெறுமனே காருக்கு டிரைவராக இருந்தால் பார்த்தாரு, அந்த டிரைவர் வேலையை ஏற்றுக்கிட்டால் காரை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. கார் வந்து டீசல் போடணும், அதுக்கு வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும், அதை சுத்தம் பண்ணணும், அதை பராமரிக்கணும், மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது இல்லையா. இப்போ காருக்கே எவ்வளோன்னா அப்போ தேரில் குதிரைகள் இருக்கு இல்லையா. அப்போ கிருஷ்ணா என்னென்ன பண்ணியிருக்கணும், அந்த குதிரைகளுக்கு தீவனம் போடணும், அந்த குதிரைகளை இலைப்பாறை பண்ணணும் இல்லையா. மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணா அர்ஜுனுடைய சாரதியாக இருக்கார். அந்த சாரதியோட வேலை என்னது, தேரை வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது, எஜமான் சண்டை போடும்போது அவருக்கு உறுதுணையாக இருக்கிறது, அது திறமையாக தேரை வழிநடத்தி தேரை ஓட்டி செல்வது, அப்புறம் குதிரைகளுக்கு தீவனம் போடுறது, அதை இழைப்பாறை பண்ணுறது, எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஒரு சாரதின்னு வந்துட்டு அந்த சாரதிக்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் இல்லையா. நான் பகவான், நான் வந்து ஒரு பெருமைக்காக சொன்னேன் நான் உன்னுடைய சாரதியாக இருப்பேன்னு அப்படி சொல்ல முடியாது. கிருஷ்ணா அந்த மாதிரி மனநிலையும் சொல்லலை இல்லையா. கிருஷ்ணா வந்து சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லி விடலை, நான் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்துக்கிறேன். ஸோ கிருஷ்ணா வந்து உண்மையிலுமே அர்ஜுனனுக்கு சேவை பண்ண தயாராக இருந்தார். ஏன்னா அர்ஜுனா வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ணாவை சரணடைந்த பக்தராக இருக்கார். பிரியமான் பக்தோசிமே சகா செய்தி, பக்தோசிமே சகா, நீ எனக்கு பிரியமான பக்தனும் நண்பனுமா இருக்கிறாயின்னு சொல்கிறார் கிருஷ்ணன். ஸோ அதனால அர்ஜுனனுக்காக என்ன சேவைனாலும் பண்ண கிருஷ்ணா தயாராகிட்டார் இல்லையா. சில நேரங்களில் வந்து டைரக்ஷன் சொல்லணும் குதிரை ஓட்ட சொல்லி, அப்போ வந்து கையில் வந்து அர்ஜுனன் வில்லும் அம்பு வச்சிருக்கார், காண்டிவதாரி. காண்டி உள்ள அனுபவிச்சு எப்படி சாரதிகிட்ட சொல்ல முடியும், இந்த பக்கம் போ அந்த பக்கம், காலில் தான் சில சமயம் உதைக்க வேண்டியது வரும், காலில் தட்டணும் இல்லையா. சில நேரங்களில் ஏ அந்த பக்கம் போ, ஏ இந்த பக்கம் போ, ஏ கிருஷ்ணா அப்படிலாம் சொல்லணும், என்னோட நண்பா இப்படி பண்ணுறான் அப்படி போகிறான். ஸோ இது வந்து நண்பர்களுக்குள்ள ஒரு விதம்,
சாரதியின் வரும்போது சேவகனும் ஆயிடுறாரு இல்லையா. ஸோ இப்படி கிருஷ்ணா எவ்வளவு தயாலு குணம், கிம்பா தயாலு சரணம் பிரபத்தியன்னு சொல்றார் சுகதேவ் கோஸ்வாமி. இவரை விட ஒரு கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும், கிருஷ்ணரை விட ஒரு கருணை வாய்ந்தவர். ஸோ அர்ஜுனனுக்காக அந்த ரதத்தில் உக்காந்துக்கிட்டு ரொம்ப அற்புதமாக தன் பக்தனுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு நண்பன் நண்பன் மாதிரி நடிச்சுக்கிட்டு, ஆனால் அந்த முழு யுத்தத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு கிருஷ்ணா. அர்ஜுனோட ரதத்தில் கிருஷ்ணர் இருந்ததுனால தான் அர்ஜுனா வந்து அந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடிஞ்சது. ஒவ்வொரு நாள் யுத்தம் நடந்து முடித்த உடனே முதல்ல கிருஷ்ணர் ரதத்தை விட்டு இறங்கி போவார், அதுக்கப்புறம் அர்ஜுனன் பின்னாடி நடந்து வருவார். அப்படி ரொம்ப அப்படி ஜபர்தஸ்தா அப்படி அந்த யுத்தத்தில் இன்றைக்கி நான் வந்து நிறைய பேரை ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பந்தாவாக அர்ஜுன் நடந்து வருவார். ஒவ்வொரு நாள் யுத்தம் நடக்கும்போது கடைசி நாள் யுத்தத்தில் வந்து கிருஷ்ணா ரதத்தை விட்டு இறங்கவே இல்லை, அர்ஜுனன் இறங்கி போக சொல்கிறார். அர்ஜுனனுக்கு என்னென்னா கிருஷ்ணா முன்னாடி போகணும், தான் பின்னாடி போகணும், அப்போ தான் ஒரு பெரிய பந்தாவாக போக முடியும் இல்லையா. ஸோ அர்ஜுனன் என்ன நினைக்கிறார், கிருஷ்ணா போகட்டும் அப்புறம் நம்ம இறங்கி போகலாம். ஆனால் அன்றைக்கி பார்த்தா கிருஷ்ணர் இறங்க மாட்டேங்கிறார். கடைசி நாள் யுத்தத்தில் வந்து யுத்தம் முடிஞ்சு கடைசி நாள் கிருஷ்ணா யுத்தத்தை ரதத்தை விட்டு இறங்கலை அர்ஜுனோட ரதத்திலேருந்து. கிருஷ்ணா இறங்கட்டும்னு அர்ஜுனன் வெயிட் பண்ணுறார். கிருஷ்ணன் சொல்கிறார், அர்ஜுனன் நீ இறங்கி போனார். அர்ஜுனனுக்கு புரியல, என்னடா இன்றைக்கி கிருஷ்ணர் போக மாட்டேங்கிறார் சொல்லி அர்ஜுனன் இன்றைக்கி இறங்கி போனார். அர்ஜுனன் இறங்கி போய் சில நிமிஷங்களில் கிருஷ்ணர் இறங்கி நடந்து வரார் அர்ஜுனன் பின்னாடி. கிருஷ்ணா ரதத்தை ஓட்டி இறங்கினவுடனே அந்த ரதம் வெடித்து பீஸ் பீஸ் ஆகுது. ஆ என்னது, இவ்வளவு நாளும் அந்த அஸ்திரங்கள் பீஷ்மர் துரோணர் கருணன் இவங்க செலுத்தின அந்த தெய்வீகமான அஸ்திரங்கள் கிருஷ்ணா தன் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். அந்த ரதத்தை வந்து டேமேஜ் ஆகாமல் ரதம் வந்து செதறி போகாமல் அந்த அஸ்திரங்கள்லாம் கிருஷ்ணர் கிரகிச்சு வச்சுருந்தார். அதனால தான் அர்ஜுனோட ரதம் வந்து எந்த விதமான டேமேஜ் ஆகும், எந்த விதமான பாதிப்பும் ஆகலை. ஸோ கிருஷ்ணா ரதத்தை விட்டு இறங்கினோம், கிருஷ்ணா ரதத்தில் இருந்தனாலும் அர்ஜுனன் காப்பாற்றப்பட்டு, அதனால தான் கிருஷ்ணா அர்ஜுனன் இறங்கி போனதுக்கப்புறம் கிருஷ்ணா இறங்கி போனார். இல்லாட்டி முதல்ல கிருஷ்ணா தான் போவார். ஸோ கடைசி நாள் யுத்தம் வந்து அவ்வளோ அஸ்திரங்களும் வந்து அந்த ரதத்தையும் அர்ஜுன ரதத்தையும் வெடித்து செதறக்கூடியதாக இருந்தது. அன்றைக்கி கிருஷ்ணா அர்ஜுன ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஒவ்வொரு நாளும் மகாபாரதத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான லீலைகள் அற்புதங்கள். ஸோ எப்படி கிருஷ்ணா வந்து அர்ஜுனனுக்கு வந்து அவ்வளவு அன்பு, கிருஷ்ணனுக்கு அந்த சக்கிய ரசம் அந்த நட்பு ரீதியான உறவு. அதனால் கிருஷ்ணர் வந்து தன்னை வந்து பகவான்னு சொல்கிறத விட பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ண பரமாத்மா, யோகேஸ்வரன் கிருஷ்ணர், பரபிரம்மம், பரந்தாமன் இப்படிலாம் கூப்பிட்றத விட பார்த்தசாரதி, பாண்டவதூதர், யசோதநந்தன், நந்தநந்தன், கோகுலநந்தன் இப்படி சொல்கிறது போது கிருஷ்ணா இன்னும் ஆனந்தம் அடைகிறார். தன் பக்தர்களுடைய லீலைகளையும் சேர்த்து இல்லை பக்தருடைய பெயரையும் சேர்த்து கிருஷ்ணாவை அழைக்கும் போது கிருஷ்ணாவுக்கு அதில் தான் பேரானந்தம். அதை விட தன்னை பரபிரம்மனோ பரமாத்மானோ சொன்னாலும்னு கிருஷ்ணா சந்தோஷம் அடைகிறதில்லை. கிருஷ்ணா வந்து தன் பக்தனோடு அன்பு பரிமாற்றம் செய்யும்போது பேரானந்தம் அடைகிறார். ஸோ அதனால் கிருஷ்ணா வந்து தன்னை வந்து பார்த்த சாரதின்னு அழைக்கிறது இல்லை. யாராவது சாரதின்னு கூப்பிட்டா நம்ம பெருமை கொள்வோமா என்ன? நம்ம வந்து ஒருத்தட்ட டிரைவர் வேலைக்கு போகிறோம், டிரைவர்னு கூப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும், ஏன்னா எல்லோரும் முன்னாடி என்ன டிரைவர்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இந்த ஓனர் வந்து கூப்பிட்ற டிரைவர் இங்கே வாப்பா அப்படிம்போது சரி என்ன பண்ணுறது, நம்ம டிரைவரை ஏற்றுக்கிட்டோம் சம்பளத்துக்காக இல்லையா, காசுக்காக வேலைக்கு போகிறோம், ஒரு டிரைவர்னு கூப்பிட்றாரு. வேறு என்ன பண்ணுறது, எஜமானும் தன்னை டிரைவர் தானே கூப்பிடுவார். ஸோ அதனால் என்ன பண்ணிடணும், அந்த இடத்துல நமக்கு அவமானம் தான், எல்லோரும் முன்னாடி நம்ம டிரைவர் வேலை, என்னடா ஒரு சாதாரண டிரைவர் வேலைக்கு போகிறோம், அப்போ எஜமானன் வந்து எல்லோரும் முன்னே என்ன டிரைவர்னு கூப்பிட்றாரு இல்லையா, அது ஒரு சாதாரண வேலை தானே. அதே சமயம் நம்ம நண்பர்களோ உறவினோ யாராவது நீ டிரைவர் சாதாரண டிரைவர் தான்டா அப்படின்னு சொன்னால் நமக்கு கோவம் வருமா இல்லையா, ஏன்டா என் தொழிலை வச்சு என்ன அவமானப்படுத்துகிறேன், என்ன பெரிய டாக்டரா என்ன இன்ஜினியரா என்ன நீ ஒரு டிரைவர் தானே அப்படின்னு சொன்னால் நமக்கு வருத்தமாகுது இல்லையா. அப்போ அந்த சாரதிங்கிறது வந்து தேரோட்டியாக இருக்கிறது ஒரு சாதாரண வேலை இல்லையா, ஒரு சூதரன் செய்யக்கூடிய வேலை. அதனால தான் கர்ணனை வந்து சூத புத்திரன் வந்து அந்த ஆராத நந்தனா அவருடைய அந்த சாரதியோடைய புத்திரன். அப்போ ஒரு சாதாரண ஒரு கீழ்நிலையான குலத்தில் ஒரு சூதர செய்யக்கூடிய வேலை அது தேர் ஓட்டுறது. ஆனால் கிருஷ்ணா வந்து தன் பக்தனுக்காக அந்த வேலையை ஏற்றுக்கிட்டார். அதனால் பார்த்த சாரதி அதில் கிருஷ்ணா பெருமிதம் கொள்கிறார் இல்லையா. நம்மளை யாராவது டிரைவர் சொன்னால் நம்ம சந்தோஷமாக வரும் இல்லையா. நம்ம ஒரு டிரைவர் வேலை பார்க்கும்போது நம்ம நண்பர்களோ உறவினர்களோ எல்லோரும் முன்னாடியும் இவன் பா இவன் தான் என்னோட டிரைவர் அப்படின்னா நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும், என்னடா எல்லோரும் முன்னாடி என்ன டிரைவர்னு சொல்லிட்டானே அப்படின்ல தோணும். ஆனால் கிருஷ்ணன் என்ன நினைக்கிறாரு, தன்னை பார்த்த சாரதியின் போது சந்தோஷமாகுது, என்னை பார்த்தனுடைய சாரதின்னு சொல்லிட்டாங்க, என்னை பாண்டவ தூதன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இதுதான் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர்.
தன்னை வந்து யாராவது இத்தனைக்கு ஒரு என்ன பேர் அது, சாரதின்னு சொல்கிறது ஒரு சாதாரண வேலை. அப்போ பார்த்த சாரதிங்கும் போது பகவானுக்கு அது சந்தோஷமாகுது இல்லையா? உண்மையிலே நம்ம அவரை சந்தோஷப்படுத்துவா சொல்கிறோம் இல்லை இல்லை, பார்த்த சாரதிங்கிறது அவரை அவமதிக்கிற மாதிரி தானே. இன்னொன்று பார்த்த சாரதி பார்த்தனுடைய தேரோட்டின்னு சொல்கிறோம், ஆனால் கிருஷ்ணா அதில் பேரானந்தம் அடைகிறார் இல்லையா. கிருஷ்ணா வந்து பரம்பொருள், பரந்தாமன், தூய்மையானவர், தெய்வீகமானவர், பரம புருஷர், புருஷோத்தமர், இந்த மாதிரி சொல்கிறத விட பார்த்த சாரதிங்கும் போது அவர் ஆனந்தம் அடைகிறார். மக்கஞ்சோர், வண்ண திருடா, திருடன்னு சொல்லும்போது கிருஷ்ணாக்கு சந்தோஷம் வருது இல்லையா. நம்மளை யாரோ திருடன்னு சொன்னால் கோபம் தானே வரும். கிருஷ்ணா அதே வாங்கி சிரிச்சுட்டு இருக்காரு, ஆ என்னெல்லாம் மக்கள் சோறு சொல்கிறாங்க, என்னை விண்ண திருடன்னு சொன்னாங்க, என்னை மண்ணு சாப்பிட்டேன்னு சொன்னாங்க, என்னை பார்த்த சாரதின்னு சொல்கிறாங்க, என்னை வந்து பாண்டவ தூதன் சொல்கிறாங்க. ஸோ இப்படி கிருஷ்ணா வந்து தன் பக்தனுக்காக எப்பேற்பட்ட பேரை ஏற்றுக்க தயாராக இருக்கார். நம்ம என்ன திட்டினாலும் இல்லையா, நம்ம திட்டினா கூட அதை ஏற்றுக்க, இது ஒரு வந்து திட்டுறது தானே பார்த்த சாரதி அப்படிங்கிறது, என்னது ஒரு பெரிய புகழ் வாய்ந்த கிருஷ்ணா அதை சிம்பல் புகழாயிடுதவர் இல்லையா. கிருஷ்ணா வந்து புகழ் சேர்க்கிறார், பக்தன் தன்னுடைய சேவை மூலமாக பகவானுக்கு புகழ் சேர்க்கிறார். பக்தன் வந்து தன் சேவை மூலமாக பகவானுக்கு புகழ் சேர்க்கிறாரு. பகவான் அந்த பக்தனுடைய மகிமைகளை அவனுடைய சேவையை ஏற்றுண்டு அவனுக்கு மேலும் புகழ் தராரு. அவனுடைய சேவகனாக அவனுக்கு சேவை பண்ணுறார். இப்போ பகவான் இங்கே சேவகனுக்கு சேவகனாக இருக்கார். ஆனால் நம்ம கொஞ்ச நாள் பக்தி பண்ணிட்டாலே நமக்கு நிறைய பேர் சேவை பண்ணணும்னு நினைப்போம். கொஞ்சம் மாலை ஜபிச்சிட்டாலே நான் ஏன் சேவை பண்ணணும், எனக்கு நிறைய பேர் சேவை பண்ணணும் இல்லை, நம்ம எஜமானன் ஆகிடுவோம் இல்லையா, நம்ம பிரபு ஆகிடுவோம். ஸோ நம்ம பிரபு இல்லை, நம்ம தாசன். மற்றவங்களை பிரபுன்னு கூப்பிடலாம் இல்லையா, மற்ற பக்தர்கள் நம்ம பிரபுன்னு கூப்பிடலாம், நம்ம தாசன் தான் சொல்லணும், நம்ம பிரபு இல்லை. ஆனால் நம்ம இப்போ நான் தான் பிரபு, நான் மாஸ்டர் நினச்சிட்டுருவோம் இல்லையா. இப்போ கிருஷ்ணா என்ன பண்ணுறாருங்க, தன் பக்தனுக்கு சேவகனுடைய சேவகனாக இருக்கார், பக்தனுக்கு சேவை பண்ணக்கூடிய சேவகனாக இருக்கார். ஸோ பகவானே பக்தனுக்கு சேவை பண்ண தயாராக இருக்கும்போது இப்போ நம்ம எவ்வளோ தூரம் பக்தனுக்கு சேவை பண்ணுறதுக்கு ஆர்வம் காமிக்கும், எவ்வளோ முக்கியம் அது இல்லையா. பக்தன் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறது எவ்வளோ முக்கியங்கிறது பகவான் தன் லீலை மூலமாக காமிக்கிறார். ஸோ அதனால் அர்ஜுனா வந்து இங்கே என்ன நினச்சிட்டாரு, கிருஷ்ணா போய் நான் இதனால் இப்படி சொல்லிட்டேனே, நான் கிருஷ்ணான்னு சொல்லியிருக்கேன், நண்பான்னு சொல்லியிருக்கேன், யாதவான்னு சொல்லியிருக்கேன்னு தன்னுடைய தான் அறியாமையில் செய்துட்டதாகவும் அதுக்கு மன்னிப்பு கேட்டு பிரார்த்திக்கிறார் யார்கிட்ட, அந்த விஸ்வரூபத்துக்கு. ஆனால் பாருங்கள் இன்னும் பின்னாடி வரக்கூடிய சுலோகங்களில் கொஞ்ச நேரத்துலேயே கிருஷ்ணா வந்து அந்த தெய்வீகமான ரூபத்தை பார்த்து அர்ஜுனா வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. திரும்பி யோகமாய சக்தினால் அர்ஜுனாவும் கிருஷ்ணாவும் நண்பர்கள் ஆகிடுறாங்க ரைட். இதுதான் கிருஷ்ணாவுடைய கருணை. ஸோ இப்படி அந்த பகவான் கிருஷ்ணர் தன் பக்தர்களோடு எப்பவுமே அன்பு பரிமாற்றம் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். மக்கள் சோறு சொன்னாலும் சரி, பார்த்த சாரதின்னு சொன்னாலும் சரி, இல்லை பாண்டவ தூதன்னு சொன்னாலும் சரி, கீர்ச்சோர் கோபிநாத் இன்னொரு இடத்துல கீர் திருடி வச்சார். ஒரு நம்ம அன்னைக்கு பேசணும்ல கீர்ச்சோர் கோபிநாத் கதை, ஒரிசா மாநிலத்தில் ரொம்ப அற்புதமான கோயில். பகவான் வந்து தன் பக்தனுக்காக கீர் திருடி வச்சிட்டாரு. அதனால் அவருக்கு சோறு, கீர்ச்சோர், ரன்சோர், யுத்த பூமியிலிருந்து ஓடிப்போனவர் ரன்சோர். ஸோ இப்படி என்ன சொன்னாலும் தன் பக்தனுக்கு என்ன வந்து தன்கிட்ட பிரார்த்தனை படாத அன்போடு கிருஷ்ணா ஏற்றுக்கிறார். அவனை ஓடி யுத்த பூமியிலிருந்து ஓடி போனவர் ரஞ்சோர் கிருஷ்ணான்னு சொல்கிறோம், வெண்ண திருடன கிருஷ்ணான்னு சொல்கிறோம். என்ன சொன்னாலும் பகவான் வந்து நம்ம வந்து சரணாகதி பிராப்தம் பண்ண தயாராக இருக்குமா, அவர் மேலே அன்பு பண்ண தயாராக இருக்குமா, அவர் என்ன திட்டினா கூட அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிறார் ரைட். ஸோ இதுதான் கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி அர்ஜுனா வந்து நிறைய இடங்களில் வந்து கிருஷ்ணாவை இந்த மாதிரி பப்ளிக்கில் பொது இடங்கள்லையும் சரி தனியாகவும் சரி ஒரு வேளை அவமரியாதையாக பேசியிருக்கலாம், பேசியிருப்பேன், அது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இல்லையா. ஜெயத்ரதன வதம் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம், ஜெயத்ரத வதம். ஸோ ஜெயத்ரதன வதம் பண்ணும்போது கிருஷ்ணாண்ட கேட்கவே இல்லை அர்ஜுனன், அவர் பாட்டு முடிவு பண்ணிட்டார் ஜெயத்ரதனை கொல்லுவேன், சபதம் எடுக்கிறார். கிருஷ்ணா இருக்கார், கிருஷ்ணாண்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லையா. பட் ஆனால் அது எவ்வளோ கஷ்டமானது, ரொம்ப கஷ்டமானது இது. ஏன்னா பல மகாரதர்களை தாண்டி தான் ஜெயத்ரதன்ட்டு போகணும். பீஷ்மர், துரோணர், கர்ணர், கிருபாச்சாரியன், அஸ்வத்தாமன், துரியோதனா, சகுனி இவங்கெல்லாம் தாண்டினா தான் ஜெயத்ரதன்ட்டு போக முடியும். ஆனாலும் அர்ஜுனா என்ன பண்ணார், முடிவு பண்ணிட்டார் ஜெயத்ரதனை கொல்லுவேன். ஸோ கிருஷ்ணா தன்னிட்ட கேட்காம முடிவு பண்ணால் கூட கிருஷ்ணா வந்து அர்ஜுனா மேலே ரொம்ப கருணை உள்ளவராக இருக்க, சரி பரவாயில்ல என்ன அர்ஜுனா பார்த்தா நீ பாட்டுக்கு சொல்லிட்ட ஜெயத்ரதனை கொல்லுவேன்னு, அது எப்படி முடியும், நாளைக்கு சூரிய அஸ்தமிக்கிறதுக்குள்ளே கொள்றேன்னு சொல்லியிருக்கேன், எப்படி உன்னால் முடியும், பெரிய பெரிய மகாரதர்கள் இருக்காங்க, என் கிருஷ்ணா அவர் கூட இருந்ததுனால நான் பார்த்தோம் ஜெயத்ரதன் எப்படி உதவ பண்ணார். அதே மாதிரி துவாரகையில் அந்த ஓரொரு பிராமணர்கள் சாரி ஒரு பிராமணனுடைய குழந்தை, அந்த பிராமணனுடைய ஓரொரு குழந்தையும் காணாமல் போயிடுச்சு இல்லையா, அந்த கதை பார்த்தோம் இல்லையா, பார்த்தோம் துவாரகையில் வந்து ரொம்ப அற்புதமான ஸ்டோரி பாகவதத்தில். துவாரகையில் வந்து ஒரு பிராமணர் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை காணாமல் போயிடும், ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை காணாமல் போயிடும். அந்த சபையில் வந்து
துவாரகையில் வந்து அந்த பிராமணர் வந்து உக்ரசேன ராஜா ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறார். உங்கள் சத்திரியருடைய ஆட்சி சரியில்லை, நீங்கள் தர்மப்படி ஆட்சி பண்ணுறதில்ல, நீங்கள் வந்து செங்கோல் ஆட்சி இல்லை உங்களது, நீங்கள் வந்து அதர்மம் பண்ணுறீங்க, அதனால தான் உங்கள் ஆட்சியில் வந்து பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பிராமணரோட உடைமைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பிராமணருடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறார். யார்? பிராமணர். யார்? உக்ரசேன ராஜா. ராஜா மட்டும் இல்லை, சத்திரிய வம்சத்தையும் இழிவுபடுத்தி பேசுகிறார். அப்போது ஒரு சமயம் அந்த குழந்தை, அவருடைய பிராமணருடைய குழந்தை காணாமல் போய்க்கும்போது அந்த பிராமணர் வந்து அன்றைக்கி பயங்கரமாக கோபமாக பேசிடுறார், சத்திரிய வம்சத்தையும் இழிவுபடுத்தி பேசிட்டார். இப்போ அந்த சபையில் அர்ஜுனன் இருந்தார். இப்போ அர்ஜுனன் ஒரு சத்திரியங்கனால ஒரு கோபம் வருது, என்ன இந்த பிராமணர் சத்திரிய வம்சத்தையும் இழிவுபடுத்தி பேசுகிறாரு, இவருக்கு என்ன அருகதை இருக்குது? தன் அர்ஜுனன் கோவம் வந்து சொல்கிறாரு இந்த பிராமணர்கிட்ட, நீங்கள் எப்படி சத்திரியனை இழிவுபடுத்தி பேசலாம்? அந்த பிராமணர் சொல்கிறாரு, இங்கே கிருஷ்ணரும் பலராமரும் இருக்காங்க, உனக்கே என் கோவம் வருது அர்ஜுனா? அர்ஜுனன் சொல்கிறார், கிருஷ்ணனும் பலராமர் வேணால் பேசாமல் இருக்கலாம், எனக்கு நான் ஒரு சத்திரியன், என்னால் முடியும் குழந்தையை காப்பாற்ற முடியும் இல்லையா? ஸோ அப்போ கிருஷ்ணாவை தன் நண்பனாக தான் நினச்சிட்டு இருக்கார் அர்ஜுன், பகவான் மறந்துட்டார் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, அர்ஜுனா சத்திரியன், என்னால் முடியுங்க, அகங்காரம் கருவம் செய்து பக்தர்களுக்கு அவ்வளோ நல்லதில்லை இல்லையா? அப்போ அர்ஜுன் என்ன சபதம் போட்டார், உங்கள் குழந்தையை அடுத்த குழந்தை பிறக்கும் போது சொல்லுங்கள், நான் காப்பாற்ற முடியும், நான் இந்த நெருப்பில் அங்கே இந்த உடலை விட்டுடுறேன்னு. ரைட். அதே மாதிரி அர்ஜுனா வந்து அந்த குழந்தை பிறக்கும் போது பிராமணர் செய்தி அனுப்புகிறார் அர்ஜுனாக்கு, இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறக்கும் போது நீங்கள் வந்து பாதுகாப்பு தரேன்னு சொல்லியிருக்கீங்க, வாங்க. அர்ஜுனன் தன்னுடைய காண்டிப்பாக வில்லு எடுத்துக்கிட்டாரு, சிவபகவான் கொடுத்த பசுபதி ஆஸ்திரம் எடுத்துக்கிட்டாரு, அக்னிதேவன் கொடுத்த ரதத்தை எடுத்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டார். எடுத்துகிட்டு ராஜ உடையை போட்டு அப்படி போருக்கு போகிற மாதிரி போகிறார் இந்த பிராமணருடைய வீட்டுக்கு. போய் அஸ்திரங்களாலே அப்படி பிரமிச்சு போயிட்டார் அந்த பிராமணர் அர்ஜுனுடைய இந்த வில்வத்தையை பார்த்து, காண்டி பார்த்து எடுத்து அஸ்திரங்களை போட்டு மழை மாறி பொழிஞ்சார் அஸ்திரங்கள். அப்படி அஸ்திரங்கள்லாம் மழை மாறி பொழிஞ்சு அந்த வீடு ஃபுல்லாக அஸ்திரங்கள் அம்புகளால் சூழ்ந்துருச்சு, காற்று கூட உள்ளே நுழைய முடியாது. அப்படி அந்த பிராமணரே பிரமிச்சு போயிட்டார் அர்ஜுனுடைய இந்த வில்வத்தையெல்லாம் பார்த்து. கடைசியில் குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை காணாமல் போயிடுச்சு. குழந்தை போட்டு காணாமல் போடல, அர்ஜுனுடைய காண்டிபம், அவருடைய ரதம், பசுபதாஸ்திரம், அந்த அம்பு எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அந்த பிராமணர் சொன்னார், அர்ஜுனா உனக்கே இந்த வீண் அகங்காரம் கர்வம், கிருஷ்ணர் பலராமர் இருக்கும்போதே நீ செய்கிறிய, நான் அன்றைக்கே சொன்னாங்க கிருஷ்ணர் பலராமர் இருக்காரு, தென் என்ன ஆச்சு உன்னால் என் குழந்தையை காப்பாற்ற முடியலையே, உன் சபதம் எங்கே? அர்ஜுனன் நெருப்பில் இறங்க போனார். தென் கிருஷ்ணா இங்கே வந்தார், வந்து அர்ஜுனாவை சமாதானப்படுத்தினார். ஏன், என்ன ஆச்சு அர்ஜுனா? ஆ, இப்போ தான் அர்ஜுனனுக்கு புரிஞ்சுது, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், கிருஷ்ணரை விட்டுட்டேனே இல்லையா, எனக்கு வந்து என்கிட்ட அக்னி தேவன் கொடுத்த ரதம், பரிசா கொடுத்த ரதம் இருந்தது, எனக்கு பசுபதி அஸ்திரம் இருந்தது, என்கிட்ட காண்டிபம் இருந்தது, நான் ஒரு பெரிய வில்லாளி, ஆனால் இது எல்லாத்துக்கு விட எது முக்கியம், கிருஷ்ணா என் கூட இருந்திருக்கணும். இதெல்லாம் இருந்தும் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனன் பக்கம் இல்லைன்னா அர்ஜுனன் ஜெயிச்சிருக்க முடியாது இல்லையா? காண்டிபம் இருந்தால் என்ன, அக்னி தேவன் கொடுத்த ரதம் இருந்தால் என்ன, பசுபதி அஸ்திரம் எது இருந்தாலும் கிருஷ்ணா அவன் கூட இருந்தது இல்லையா, அவர் கூட இருந்தார். சரி, இப்போ தான் அர்ஜுனாவுக்கு புரிஞ்சது, ஐயோ நான் கிருஷ்ணாவை மறந்து போயிட்டேன், இதெல்லாம் எடுத்துட்டு கிருஷ்ணாவை விட்டுட்டேன், அப்போ என்னால் முடியும்னு நான் நினச்சேன், கிருஷ்ணா என்னை மன்னிச்சிரு, என்னால் முடியும்னு நினச்சி நான் முடிவு பண்ணேன், இனி நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். என் கிருஷ்ணா வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒருபோதும் தன் பக்தன் வீண் போவதில்லை, அது மட்டும் இல்லை, தன் நண்பன், தனக்கு பிரியமான நண்பன் பக்தன் அர்ஜுனன், எப்படி அவனை தோல்வி அடைய விடுவார் கிருஷ்ணா? கிருஷ்ணா அவரை கூட்டின்னு போறார், வா நான் உனக்கு அந்த குழந்தையில மீட்டு தரேன்னு, பிரபஞ்சத்தையெல்லாம் தாண்டி ஊர் போஸ் ஸ்வகா, ஊர் லோகம், போர் லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம், எல்லா லோகங்களையும் தாண்டி கைலாசம், கைலாசத்தை அடுத்து பிரஜா நதி பார்க்கடல், அதை தாண்டி வைகுந்த லோகம், இதெல்லாம் அர்ஜுனன் பார்த்தார். எண்ணற்ற பிரபஞ்சங்கள், எண்ணற்ற கிரகங்கள், எண்ணற்ற கிரகவாசிகள், எண்ணற்ற வைகுண்ட லோகங்கள், தன் சீரோதகசாய விஷ்ணு, பார்க்கடல் பள்ளிக்கூடத்து மகாவிஷ்ணு, அவருடைய தரிசனம் ரொம்ப அற்புதம் அடையும், பாம்பு படுக்கையில் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கார், சாந்தாகாரம், விஜகசயனம், பத்மநாபம், சுரேஷம், விஸ்வாதாரம், ககனசகுசம், மேகவர்ணம், சுபாங்கம், லக்ஷ்மி காந்தம், கமலநயனம், யோக தியானகஞ்சம், வந்தே விஷ்ணு பவமயகரம் சர்வலோகைக்கனம், இவ்வளோ அழகு கிருஷ்ணா. பக்கத்தில் லக்ஷ்மி தேவி பாத சேவனம் பண்ணிட்டுருக்கேன். யார்? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோட ஐடியா என்னென்னா அந்த கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் சந்திக்கணும். ஸோ கிருஷ்ணா, குறிப்பாக கிருஷ்ணா, கிருஷ்ணா வந்து ஆக்ரஷி கிருஷ்ணகா, கிருஷ்ணர் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவர், கிருஷ்ணருடைய அழகு கிருஷ்ணரையே வசீகரிக்கக்கூடியது. சில நேரங்கள் துவாரகையில் கிருஷ்ணா வந்து பளிங்கு கல்ல தன்னுடைய ரூபத்தை பார்த்து அவரே வந்து மயங்கிடுறார், யார் இந்த பையன் இவ்வளோ அழகாக இருக்கேன், நான் இவ்வளோ அழகாக. ஸோ கிருஷ்ணருடைய அழகு கிருஷ்ணரையே வசீகரிக்கக்கூடியது, அப்போ மகாவிஷ்ணு வசீகரிக்காமல் இருக்குமான்னு. ஸோ மகாவிஷ்ணு வந்து கிருஷ்ணாவை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார்.
அப்போ அவ்வளோ ஈஸியாலாம் கிருஷ்ணாவை தரிசனம் பண்ணிட முடியாது. எப்படி கிருஷ்ணாவை ஈஸியாக தரிசனம் பண்ணலாம்? தன் பக்தனுக்கு ஏதாவது ஆபத்துனா கிருஷ்ணா உடனே வந்துடுவார், ரைட்? தன் இந்த குழந்தைகளை எடுத்துன்னு வர்றது மூலமாக அர்ஜுனா வந்து வருவார் மீட்கிறதுக்கு. அப்போ கிருஷ்ணா ரெண்டு பேரையும் சந்திக்கலாம். தன் மகாவிஷ்ணு சொன்னார், கிருஷ்ணாட்டியும் அர்ஜுனாட்டி, கிருஷ்ணா நீ நாராயணா, அர்ஜுனா நீ நரன். நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பூமியில் தேவையில்லாத சத்திரிய அரசர்களை வந்து அழிக்கிறதுக்காக தோன்றியிருக்கீங்க. நான் உங்கள் ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ண ஆசைப்பட்டேன், அதான் இந்த லீலை புரிந்தேன்னு இந்த குழந்தைகள்லாம் திரும்ப கொடுக்குறேன் மகாவிஷ்ணு. ஸோ இப்படி பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம் அவ்வளவு ஆழமானது. ஸோ கிருஷ்ணா வந்து எவ்வளோ தூரம் வந்து தன் பக்தனுக்கு சேவை பண்ணுமோ அவ்வளோ தூரம் சேவை பண்ண தயாராக இருக்கு வைஷ்ணவ சேவா. ஸோ அந்த கிருஷ்ணர் பகவான், அவர் வேற, ஸ்ரீரோத சாய் விஷ்ணு வேற இல்லை, இந்த மகாவிஷ்ணு. ஸோ அதே கிருஷ்ணர் தான் வந்து 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றினார். பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சிசூதா ஹோயிலசை பலராம் ஹோயிலே நித்தாய். பிரஜேந்திர நந்தன் சாக்ஷாத் அந்த விருந்தாவனத்தில் உள்ள நந்தகுமாரன் யசோதா நந்தன். கிருஷ்ணா வந்து சச்சிசூதா, சச்சி மாதாவுடைய குழந்தையை தோன்றினார். பலராம் ஹோயிலே நித்தாய், பலராம் நித்யானந்த பிரபு, பலராமர் நித்யானந்த பிரபுவாக தோன்றினார். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யோ நித்யானந்தோ சுகோதிதோ கௌடதேஷோ புஷ்பபந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. ரெண்டு பேரும் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல, சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல வங்க தேசத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் சைத்தன்யரும் நித்யானந்தருமாக தோன்றினேன். அப்போ தன் சகாக்களோட பகவான் தோன்றினார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்தரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை. இந்த சங்கீர்த்தன யஜ்யம் கலியுகத்துடைய தர்மம், யுக தர்மம், இந்த நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே, இந்த நாம சங்கீர்த்தனம். இந்த யஜ்யம், இந்த சங்கீர்த்தன யஜ்யத்தை ஸ்தாபனம் செய்கிறதுக்காகவும் கிருஷ்ண பிரேமம், இந்த கிருஷ்ணன் மேலே அன்பு, அர்ஜுனனுக்கு எப்படி கிருஷ்ணன் மேலே அன்பு இருந்ததோ, யசோதாமாவுக்கு எப்படி கிருஷ்ணன் மேலே அன்பு இருந்ததோ, அந்த கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக பகவானே சைத்தன்யராக தோன்றினார். இப்போ கூடவே நித்யானந்த பிரபு தோன்றினார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு பல இடங்களில் பிரச்சாரம் செய்கிறார் கிருஷ்ண பக்தியை. அவர் எங்கெல்லாம் போகிறார், யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்க எல்லாம் எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட்டு மகாபிரபுடைய கருணினால் மிக உன்னதமான பக்தராய் கிருஷ்ண பிரேமம் பண்ணது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே, ஹரிநாமம் ஜபிக்கிறேன். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அழைத்து, நித்யானந்த பிரபு நீங்கள் வந்து கிரகஸ்தராகணும், ஏன்னா நித்யானந்த பிரபு ஒரு அவதூதர், அவர் வந்து தன்னை மறந்து முழுக்க கிருஷ்ணருடைய நினைவில் இருக்கிறவர், பல இடங்களில் பிரயாணம் செய்து ஒரு சன்னிய ஒரு துறவி போலவும் ஒரு 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 பித்து பிடிச்சவன் போல் ஒரு பிரேமத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு நித்யானந்த பிரபு. இப்போ சைத்தன்ய மகாபிரபு சொன்னால், நித்யானந்த பிரபு இடத்துல நான் வந்து சன்னிவாசம் எடுத்துட்டேன், ஆனால் என்னால் ஒரு சில இடங்களுக்கு போக முடியாது, அதனால் அந்த சேவை நான் எங்கெல்லாம் போக முடியாதோ யாரெல்லாம் சந்திக்க முடியாதோ அந்த சேவை உங்களுக்கு தரேன். நீங்கள் ரொம்ப கருணையோட ரொம்ப ரொம்ப கீழ்நிலையான ஆத்மாக்கள், ரொம்ப இழிந்த ஆத்மாக்கள், மனிதர்களே ரொம்ப கடைநிலையானவங்க, அவங்களெல்லாம் கூட நீங்கள் விடுவிக்கணும். அதுக்கு நீங்கள் கிரகஸ்த ஆசிரமத்தை ஏற்றுக்கிட்டு வங்காளத்தில் போய் கிருஷ்ண பிரேமத்தை வந்து எல்லாருக்கும் விநியோகிக்கணும். எந்த ஒரு பாகுபாடும் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் மனிதர்களே, கடைநிலையானவங்க, கீழ்நிலையானவங்க, குடிகாரர்கள், அயோக்கியர்கள், கொள்ளையர்கள், எல்லாருக்கும் நீங்கள் கிருஷ்ண பக்தியை கொடுங்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு ஆசீர்வதிச்சார். யார்? நித்யானந்த பிரபு. நான் சைத்தன்ய மகாபிரபு வேண்டுகோளில் நித்யானந்த பிரபு வந்து அவருடைய சகாக்கள், நித்யானந்த பிரபு சகாக்களில் ஒருத்தர், அவருடைய சீடருமான சூரியதாஸ் அப்படின்னு ஒரு பக்தர், சூரியதாஸ் சரக்கேலா. சூரியதாஸ் சரக்கேலாவுக்கு ரெண்டு பெண்கள், வசுதா ஜானவா, அந்த ரெண்டு பெண்களையும் வந்து நித்யானந்த பிரபு மேரேஜ் பண்ணிக்கிறார். ஸோ நித்யானந்த பிரபு வந்து வசுதாவை ஜானவாவை கல்யாணம் பண்ணிட்டு வங்காளத்தில் முழுவதும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்கிறார். ஓரொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் நித்யானந்த பிரபு எங்கெல்லாம் போகிறவர், யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப கீழ்நிலையான பதித்த பாவன், பதித்தனா ரொம்ப கீழ்நிலையான பாவனா அவங்களே விடுவிக்கூடிய. ஸோ ரெண்டு பேரும் நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப பதித்து ரொம்ப கருணை வாய்ந்தவத்தார். அப்போ நித்யானந்த பிரபுக்கு வந்து வசுதாவுக்கும் நித்யானந்த பிரபுக்கும் குழந்தைகள் பிறகு. அப்போ நித்யானந்த பிரபு சகாக்கள் ஒருத்தர் வந்து அபிராம் தாக்கூர், அபிராம் கோபால், அவர் வந்து நித்யானந்த பிரபுடைய சகாக்களில் மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர், மிக முக்கியமான பக்தர். அபிராம் தாக்கூர் வந்து மிக அமானுஷ்யமான சக்திகளையும் நிலைகளையும் புரியக்கூடியவர்.
எட்டு கோபர்கள் சாரி பன்னெண்டு துவாதச கோபர்கள், பன்னெண்டு கோபர்கள் கிருஷ்ண பலராம் லீலையில் பன்னெண்டு கோபர்கள் இருப்பாங்க. துவாதச கோபர் ஸ்ரீதாமா சுதாமா தோத கிருஷ்ணா மதுமங்கல் இந்த மாதிரி பன்னெண்டு கோபர்கள். அதில் ஒருத்தர் தான் அபிராம் தாக்கூரா வந்து சைத்தன்ய லீலையில் வந்திருக்கார். அபிராம் தாக்கூராவுடைய மகிமை என்னென்னா, அவர் ரொம்ப தூய்மையான பக்தர், மிகவும் தூய்மையானவர், ரொம்ப தெய்வீகமான தூய்மையான ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர். அவர் தூய்மையான, அவ்வளவு தூய்மையான பக்தர், அவர் ரொம்ப தூய்மையான பக்தராக இருக்கிறதுனால அவர் யாருக்கு நமஸ்காரம் பண்ணுறாரோ அவரளவுக்கு அவங்க தூய்மையானவங்களா இல்லைன்னா அவங்க மண்டை வடிச்சிருவாங்க. அபிராம் தாக்கூருடைய பியூரிட்டி, அவருடைய தூய்மை, அவர் தூய்மையான பக்தராக இருக்கிறதுனால அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறவங்க அவர் அளவுக்கு தூய்மையான பக்தராக இல்லைன்னா அவங்களுக்கு அவ்வளோதான், மண்டை வடித்து இறந்து போயிடுவாங்க. அதனால் அபிராம் தாக்கூர் வராருனாலே எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க, அவர் முன்னாடி வரமாட்டாங்க. எங்கேயாவது அவர் நமஸ்காரம் பண்ணிட்டாருன்னா பெரிய ஆபத்தாக போய்டும், அவர் அளவுக்கு நம்மகிட்ட தூய்மை இருக்குமோ தெரியாது. அதனால் அபிராம் தாக்கூருடைய பியூரிட்டி, அவ்வளவு தூய்மையான பக்தர். சில நேரங்களில் அவர் அப்படியே பிரச்சாரம் பண்ணுவார், அப்படியே தெற்குல நவதி வங்காளத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போகும்போது எங்கேயாவது காளி விக்கிரகம், ஒரு இடத்துல காளி விக்கிரகம் இருந்தது, அதுக்கு நமஸ்காரம் பண்ணார், அந்த விக்கிரகம் பிடிச்சு செதறிடுச்சு அப்படியே. அதே மாதிரி சாலக்கிராம் ஷீலா, சாலக்கிராம் விக்கிரகம் ஒரிஜினல் உண்மையான சாலக்கிராம் ஷீலாவா இல்லைன்னா அது வெடிச்சு பீஸ் பீஸ் ஆகிடும். அதனால் அபிராம் தாக்கூர் அவ்வளோ ஒரு பியூர் தூய்மையான ஒரு ஆச்சாரியர். அவர் வந்து நித்யானந்த பிரபு சந்திக்கிறதுக்காக வர்றார் கானாக்குழி கிருஷ்ண நகரா, அந்த இடத்துல தோண்டியிருந்தார் கானாக்குழி கிருஷ்ண நகரா வங்காளத்தில். அந்த இடத்துல இருந்து நித்யானந்த பிரபு தங்கியிருந்தது வந்து ஏகசக்ரா, ஏகசக்ரதாம் கரதகா இன்னொரு இடம், ரெண்டு இந்த மாதிரி பல இடங்களில் நித்யானந்த பிரபு லீலை பண்ணிட்டு இருந்தார். இப்போ நித்யானந்த பிரபுவை சந்திக்க வரும்போது அவருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டார் அபிராம் தாக்கூர். நித்யானந்த பிரபு வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்றார், விருந்து சாப்பிட்டு அந்த குழந்தையை நமஸ்காரம் பண்ணுறார். அபிராம் தாக்கூர் நமஸ்காரம் பண்ண அந்த குழந்தை இறந்து போயிடுது, அவ்வளோதான். ஸோ வசுதாவும் ஜானவும் அழறாங்க. ஏன்னா அந்த குழந்தை அபிராம் தாக்கூர் சொன்னால் இது நித்யானந்த குழந்தை இல்லையா, நான் நமஸ்கரிக்கணும் அந்த குழந்தைக்கு. இப்படி ஒவ்வொரு குழந்தை பிறக்கும்போது அபிராம் தாக்கூர் ஒருவர் நமஸ்காரம் பண்ண அந்த குழந்தை இறந்து போயிடும். இதனால் வசுதாவும் ஜானவும் கதறி அழுவாங்க. யார்கிட்ட? அபிராம் தாக்கூர்ட்ட. பிரபு இந்த குழந்தையாவது எங்கள் வீட்டில் இருக்கட்டும், ஸோ இந்த குழந்தையாவது எங்கள் வீட்டில் இருக்கட்டும், நீங்கள் ஏன் குழந்தைகள்லாம் நமஸ்காரம் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய வைஷ்ணவர், அதுவும் நித்யானந்தருடைய சகாக்கள் மிக அவர் பிரியமானவரும் கூட, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, தயவுசெய்து எங்களுக்கு கருணை காமிங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அபிராம் தாக்கூர் சொல்கிறாரு, இந்த குழந்தை என்ன சாதாரண குழந்தையா, அந்த நித்யானந்தருடைய குழந்தை இல்லையா, அப்போ எவ்வளோ சக்தி வாய்ந்த குழந்தையாக இருக்கணும். ஸோ இப்படி ஒவ்வொரு தடவையும் குழந்தை வரும்போது அபிராம் தாக்கூர் வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க, குழந்தை இறந்து போயிடும். வசுதாவும் ஜானவாவும் கதறி அழுவாங்க, ஜானவ மாதாவும் வசுதா தேவியும். இப்போது ஒரு சமயம் குழந்தை பிறக்குது. ஸோ இந்த குழந்தையாவது நம்மக்கிட்ட தங்கணும்னு சொல்லிட்டு அபிராம் தாக்கூராவுக்கு செய்தி அனுப்ப மாட்டாங்க. எல்லாருக்கும் செய்தி போகும், எல்லா வைஷ்ணவர்களுக்கும், நித்யானந்த பிரபுக்கு இதோட குழந்தை பிறந்திருக்கு, அவர் விருந்து கொடுக்குறாரு எல்லாருக்கும் அப்படின்னு எல்லாரும் அந்த விருந்து கலந்துக்க போகிறாங்க. அபிராம் தாக்கூராவுக்கு மட்டும் செய்தி அனுப்பவே இல்லை. அபிராம் தாக்கூர் வரார், வந்து பார்த்தா அது பெண் குழந்தை, குழந்தை எடுத்துகிட்டு வாங்க நமஸ்காரம் பண்ணணும். ஸோ வசுதாவும் ஜானவாவும் கதறி அழறாங்க, வேணாம் வேணாம் விட்டுடுங்க, இந்த குழந்தையாவது எங்கள் வீட்டு இருக்கட்டும். நித்யானந்த பிரபு சொல்கிறார், பிரபு விடுங்க, விட்டுடுங்க, அந்த குழந்தையாவது இருக்கட்டும். நித்யானந்த பிரபு சொல்கிறார், இவ்வளோ ஒரு நெருக்கமான லீலை, அன்பு பரிமாற்றம். நித்யானந்த பிரபு வந்து தன்னுடைய பக்தன், தன்னுடைய சகாக்கள் அபிராம் தாக்கூர் எவ்வளோ தூய்மையான வைஷ்ணவர் இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். அற்புதமான லீலை நித்யானந்த பிரபுக்கும் அபிராம் தாக்கூர். ஏன்னா இந்த குழந்தை பெண் குழந்தைய எடுத்துகிட்டு வந்தோடனே ரொம்ப பயந்து, ரொம்ப பதட்டத்திலையும் பயத்திலையும் எடுத்துகிட்டு வராங்க இந்த குழந்தைய. ஸோ நித்யானந்த பிரபு நமஸ்காரம் பண்ணாங்க, அந்த குழந்தைக்கு ஒன்றுமே சிரிச்சுட்டு இருந்தது. அந்த பெண் குழந்தை வேற யாரும் இல்லை, கங்கா தேவி, கங்கையோடைய பர்சானிஃபிகேஷன், கங்கா தேவியே வந்து நித்யானந்த பிரபு குழந்தையாக தோண்டியிருந்தாங்க. உடனே இந்த குழந்தை சிரிக்கவும் நித்யானந்த பிரபு ரொம்ப சந்தோஷம், புரிஞ்சுறாரு இது ஒரு சாதாரண குழந்தை இல்லை, இது ஒரு தெய்வீகமான குழந்தை, கங்கா மாதா, கங்கா தேவி தான் நித்யானந்த பிரபு குழந்தையாக வந்திருக்காங்கன்னு உடனே ஒரு அழகான ஸ்லோகங்கள், கங்கா அஷ்டோத்தரா, கங்கா மாதா அஷ்டோத்தரா அப்படின்னு சொல்லி கங்கா தேவி கொடுத்து 108 ஸ்லோகங்களை பாடி அந்த குழந்தையை புகழ்ந்து பாடுற யாரு? அபிராம் தாக்கூர். ஸோ இப்படி அடுத்த ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தது நித்யானந்த பிரபுக்கு. ஸோ இந்த தடவை நித்யானந்த் பிரபு என்ன பண்ணார், எல்லாருக்கும் சொன்னார், அபிராம் தாக்கூருக்கு சொல்லலை. ஏன்னா ஒருவேளை அவர் வந்து நமஸ்காரம் பண்ணி இந்த குழந்தை இறந்துட்டுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு நித்யானந்த பிரபு என்ன பண்ணார், அபிராம் தாக்கூராக செய்தி அனுப்பலை. பல பல ஊர்கள்லேருந்து வைஷ்ணவர் வராங்க, வங்காளத்துலேருந்து ஒரிசாவிலேருந்து. நித்யானந்த பிரபு ஒரு பெரிய விருந்து பண்ணியிருக்கார், தனக்கு பையன் பிறந்ததுக்கு பெரிய விருந்து கொடுக்குறார்.
ரைஸு, தாலு, சப்ஜி, பூரி, ஹலுவா, ரசகுல்லா, எல்லாம் பெரிய விருந்து. பல ஊர்கள்லேருந்து பக்தர்கள் வராங்க. அபிராம் தாகூரும் செய்தி அனுப்பவே இல்லை. அப்போ அந்த வழியாக ஒரு நாள் இந்த ஃபங்க்ஷனுக்காக போகிறாரு பக்ரேஸ்வர் பண்டிட். பக்ரேஸ்வர் பண்டிட் ஒரு ஆச்சாரியர், மிக உன்னதமான பக்தர், சைத்திரமா அப்படி சகாக்கல்ல, சைத்திரமாவுக்கு மிகவும் பிரியமான ஒரு வக்ரேஸ்வர் பண்டிட். ஸோ வக்ரேஸ்வர் பண்டிட் வந்து அபிராம் தாகூர் அந்த வழியாக வரும்போது கானாக்குழி கிருஷ்ணகரா வந்தார். என்ன அபிராம், நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் போகலையா ஃபங்க்ஷனுக்கு, நீங்கள் திருவிழாவுக்கு போகலையா? அபிராம் கேட்குறாரு, எங்கே திருவிழா, என்ன நடக்குது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா, என்னது, நீங்கள் நித்யானந்தபுரம் ரொம்ப நெருக்கமானவராச்சே, நீங்கள் வந்து நித்யானந்தபுரம் ரொம்ப நெருக்கமானவர், உங்களுக்கு செய்தி தெரியாதா, நித்யானந்தபுரம் பையன் பிறந்திருக்கு, நித்யானந்தபுரமுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அவர் எல்லாருக்கும் விருந்து கொடுத்துட்ருக்காரு, நானும் அதுக்கு தான் போயிட்டுருக்கேன், அது எப்படி உங்களுக்கு சொல்லாமல் விட்டார், எப்படி உங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு கேட்குறாரு. யார், அபிராம் தாக்கூர். யார்கிட்ட, சாரி, வக்ரேஸ்வர் பண்டிட். யார்கிட்ட, அபிராம் தாக்கூர். தென் அபிராம் தாக்கூர் சொல்கிறார், எனக்கு தெரியாது, என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. சரி, நான் போகிறேன், நீங்கள் வரீங்களா? இல்லை இல்லை, நான் வரல, எனக்கு தான் அவர் அழைப்பு விடுக்கவே இல்லை, என்னை கூப்பிடவில்லை, நான் ஏன் போகணும், நான் வரமாட்டேன்றார். சரி, என்னவோ பண்ணுங்கள், நான் போகிறேன், என்னை நித்யானந்தபுரம் கூப்பிட்டுருக்காரு, நான் போகிறேன். அங்கே ராமசங்கீதம் நடக்கும், பக்தர்கள்லாம் கீர்த்தனம் பாடுவாங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, பக்தர்கள்லாம் கீர்த்தனம் பாடி ஆடுவாங்க, நானும் போய் கலந்துக்கிறேன், நீங்கள் வந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாரு ஹரிபோல் ஹரிபோல்ட்டு அவர் கிளம்பிட்டார். யார், வக்ரேஸ்வர் பண்டிட். தென் மாலதி, மாலதி தேவி வந்து அபிராம் தாக்கூருடைய வைஃப். ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, அபிராம் தாக்கூருடைய மனைவி, நீங்கள் நித்யானந்தபுரமுக்கு ரொம்ப பிரியமானவர், அவருடைய சகாக்கள் ஒருத்தர், உங்களுக்கே இவ்வளோ கோபம் அவர் மேலே, அவர் கூப்பிட்டாலும் கூப்பிடலாம், நீங்கள் தாராளமாக போகலாமே, உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லி தான் போகணுமா, உங்களுக்கு அழைப்பு வச்சு தான் நீங்கள் போகணுமா, நித்யானந்தபுரம் யார், உங்களுடைய ஹிருதயம், உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய உயிர் எல்லாம் அவர் தான், இப்போ அவர் கூப்பிட்டு தான் நீங்கள் போகணுமா என்ன, ஏன் நீங்கள் போகக்கூடாது, ஏன் நீங்கள் இவ்வளோ கர்வப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மனைவி. யார்கிட்ட, அபிராம் தாக்கூர். ஆ, இதுவும் சரிதான், அவர் என்னை கூப்பிடலன்னு என்ன, நான் ஃபங்க்ஷனுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சதர் எடுத்து மேலே போட்டுக்கிட்டார். சதர் எடுத்து மேலே போட்டு ஜெய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய் நிதாய் கௌர சுந்தர்கி, ஜாய் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, அப்படி உற்சாகமாக கீர்த்தனை பாடிட்டு வர்றார். யார், அபிராம் தாக்கூர். ஸோ கங்கை கரைக்கு வந்தவுடனே கங்கையில் போட்டுக்காரனே இவர் வித்தியாசமாக பார்க்குறாங்க, ஒருவேளை இவர் தான் அவராக இருக்குமோ. நீ கேட்குறாரு, நீங்கள் யார்? ஆ, என் பேர் அபிராம் தாக்கூர். ஓ, நீங்கள் தான் அதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கார சொல்ல, உங்களை போட்டில் ஏற்ற மாட்டேன். ஏன் போட்டில் ஏற்ற மாட்டேன், நித்யானந்த பிரபு சொல்லியிருக்காங்க, யார் வந்தாலும் கூட்டிகிட்டு வா, அபிராம் தாக்கூர்னு ஒருத்தர் ஒருவர் அவரை மட்டும் போட்டில் ஏற்றிடாதீங்க, யார் எந்த வைஷ்ணவர் வந்தாலும் என் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு வா, அவங்க வந்து பண்டிகையில் கலந்துக்கிட்டோம் திருவிழாவில், ஆனால் அபிராம் தாக்கூர்னு ஒருத்தர் வருவார், அவரை போட்டிலே நீ ஏற்றக்கூடாது. அபிராம் தாக்கூர் அடுத்த போட்டுக்காரன் போனார், அவனு சொல்லிட்டான், நான் அவங்கள ஏற்ற மாட்டேன். இப்போ என்னென்ன, போட்டுக்காரனுக்கு தர்மசங்கடமாக நில, படகு ஓட்டிக்கு வந்து தர்மசங்கடமாக நில, அபிராம் தாக்கூர் அழைச்சிட்டு போகலனா அது வைஷ்ணவ அபராதம் ஆகிடும். அவர் கேட்டு, அபிராம் தாக்கூர் அவரை கேட்டு கூட்டிகிட்டு போகலைனா அது வைஷ்ணவ அபராதம் ஆகிடும், கூட்டிகிட்டு போனால் நித்யானந்த பிரபுக்கு அபராதம் பண்ண மாதிரி ஆகிடும். ஏடா பண்ணுறதுக்கு பார்த்து ஓரொரு போட்டுக்காரனும் போட்டு இருக்குல்லையா, படகை வந்து தண்ணியில் மூழ்கடிச்சுட்டு அவனும் நீந்தி போயிடுவான், படகு வந்து அவனும் நீந்தி ஓடிடுறான் போயிடுறான். ஸோ அபிராம் தாக்கூர் பார்த்தாரு, ஓ, இதுதான் உங்கள் ஐடியாவா, நித்யானந்த பிரபு என்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா, கூட்டின்னு வரக்கூடாதுன்னு, இப்போ நான் எப்படி வர பாருங்க அப்படின்னு தன்னுடைய சதர், தன் மேலே அந்த அங்கே வஸ்து செதர் போட்டிருந்தார், அப்படி கங்கையில் போட்டார், அது அப்படியே மிதக்கும் போது அது மேலே ஏறி உட்காந்துட்டார். சதர் மேலே ஏறி உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே, அப்படி கீர்த்தனை பாடிட்டு வர்றார். யார், அபிராம் தாக்கூர். அபிராம் தாக்கூர் கரதகா வந்த உடனே நித்யானந்த பிரபு ரொம்ப அன்போ ஆச்சரியம், எப்படி இவர் வந்தார், சரி ஏதோ ஒன்று வந்துட்டார் இல்லையா, எப்படியோ வந்து சமாளித்து அன்போடு வரவேற்கிறார், வாங்க வாங்க அபிராம் தாக்கூர், வாங்க 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 வாங்க, பிரசாதம் சாப்பிட போல வாங்கினா அவர் கூட்டிகிட்டு போயிடுறது இல்லை, கூட்டிகிட்டு போயிருக்கு பிரசாதம், அவர் பார்த்தா சாப்பிட்டுட்டே இருக்கார். அபிராம் தாக்கூர் நித்யானந்த பிரபுக்கு அவ்வளோ ஒரு அன்பு பரிமாற்றம், உன்னதமான லீலை, சாப்பிட்டுட்டே இருக்கார், வைக்கிறதெல்லாம் பூரி சமோசா ஹலுவா ரசகுல்லா கிச்சடி சாதம் தால் பருப்பு சப்ஜி என்ன வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருக்கார். அதோ நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க, அபிராம் தாக்கூர் சாப்பிட்டுட்டே இருக்கார். நித்யானந்த பிரபு வந்து அப்படியே மெதுவாக வந்து சொன்னார் அபிராம் தாக்கூர்கிட்ட, பிரபு இனி நிறைய பேருக்கு விருந்து சாப்பிடணும்,
கொஞ்சம் கரிசனம் காட்டுங்களேன். அபிராம் தகுரு சொன்னார், நான் யாரு, நான் ஒரு கோபன், நான் ஏன் மற்றவங்களுக்கு கவலை பண்ணணும், நான் நிறைய சாப்பிடுவேன். பிரபு நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா கிச்சனில் போய் பாருங்களேன் அப்படின்னார். சமையலரில் போய் பார்த்தா சமைச்சதில் அப்படியே இருக்கு. அதுதான் அபிராம் தாகூர் நித்யானந்தருடைய லீலை. அபிராம் தாகூர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நித்யானந்தர் சொன்னார், எங்கே உங்கள் பையன், நான் அவனுக்கு பார்க்கணும், நான் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அபிராம் நித்யானந்தர் சொல்கிறார், பிரபு வேணா, இந்த பையனாவது எங்கிட்ட இருக்கட்டும். இல்லை இல்லை, அது உங்கள் பையனாச்சே, எப்படி நான் நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கிறது? வசுதாமாவும் ஜானவாமாவும் வந்து கதறி அழறாங்க. ஜானவாதேவியும் வசுதாதேவியும் வசுதா மாதாவும் அபிராம் தாகூருடைய பாதங்களை பிடிச்சி நடறாங்க. பிரபு தயவுசெய்து இந்த குழந்தை மேலே கருணை காமிங்க, ஏதாவது எங்கிட்ட இருக்கணும். இல்லை இல்லை இல்லை, அது நித்யானந்தருடைய குழந்தையாச்சே, அது எவ்வளோ சக்தி வாய்ந்த குழந்தையாக இருக்கணும், எடுத்துகிட்டு வாங்க அந்த குழந்தைய. அந்த ஆந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த குழந்தைய பார்த்தோன்னே அவ்வளோ தேஜஸ், அவருடைய முகத்தில் அவ்வளோ தேஜஸ், அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்குது, சுருள் கூந்தல், அப்படி சிரிச்சுட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு சாஷ்டாகம் நமஸ்காரம் பண்ணார். யார்? அபிராம் தாகூர். வசுதாமா ஜானவா கண்ணை பொத்திட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு அழுறாங்க. நித்யானந்த பிரபு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். அந்த குழந்தை அப்படி கை காலை அசைந்து சிரிச்சுட்டு இருக்கு. அந்த குழந்தையோட தாமரை பார்த்து பிடிச்சிட்டார் அபிராம் தாகூர். ஹரிபோல் ஹரிபோல், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, கீர்த்தனை பாடி துள்ளி குதிச்சு நடந்து மாறுறார். அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னா அந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை இல்லை, அதுதான் பீர்சந்தர் பிரபு, பீர்பத்ர கோஸ்வாமி அல்லது பீர்சந்தர் பிரபு. ஸோ பீர்சந்தர் பிரபு வந்து நித்யானந்த பிரபுவுடைய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு குழந்தை, நித்யானந்த பிரபு குழந்தையாக தோன்றினார். யார்? அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் சீரோசாய் விஷ்ணு. சீரோசாய் விஷ்ணுவே வந்துட்டு பீர்சந்தர் பிரபுவாக தோன்றினார். நேற்று வந்து பீர்சந்தர் பிரபு தோன்றிய தினம். நேற்று வந்து பகுலாஷ்டமி. நேற்று ராதா குண்டத்தை பற்றி பேசினது இல்லையா, ராதா குண்டம் ஷாம குண்டம் எப்படி தோன்றியது, ரொம்ப அற்புதமாக இல்லையா, நேற்று பேசியிருந்தோம். ஸோ அதனால் பீர்சந்தர் பிரபு பற்றி நேற்று நம்ம பேச முடியாமல் போயிடுது, ரைட்? டைம் நேரம் கருதி நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டோம், விட்டுட்டோம், ரைட்? ஸோ பீர்சந்தர் பிரபு வந்து ரொம்ப அற்புதமான சைத்தன்ய மகாபிரபுடைய ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா, அபிராம் தாகூர் வந்து இந்த குழந்தைய பார்த்தோன்னே எல்லாரையும் கூப்பிட்றாரு, எல்லாரும் இங்கே வாங்க, எல்லா வைஷ்ணவரும் இங்கே வாங்க. யாரெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு பார்க்கலையோ, யாரெல்லாம் மகாபிரபு தரிசனம் கிடைக்கலையோ, அவங்க வந்து இந்த குழந்தைய பாருங்க. இந்த குழந்தை வேற, மகாபிரபு வேற இல்லை, மகாபிரபு தான் திரும்பியும் பீர்சந்தர் பிரபுவாக தோன்றியிருக்காரு அப்படின்னு ரொம்ப அற்புதமாக துள்ளி குதிச்சு கீர்த்தனை பாடுறாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே, கீர்த்தனை பாடி ஆடுறார். ஸோ எப்படி இந்த பகுலாஷ்டமி அன்னைக்கு ராதா குண்டம் ஷாம குண்டம் தோன்றியது பீர்சந்தர் பிரபு. ஷீரோ சாய் விஷ்ணு பேசினதே அவர் தான் பீர்சந்தர் பிரபுவாக தோன்றி இந்த கிருஷ்ண பக்தி, நித்யானந்த பிரபுவும் சைத்தன்ய மகாபிரபுடைய போதனைகள், அது ஒவ்வொரு கிராமத்திலேயும் நகரத்திலேயே வந்து கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண பிரேமத்தினுடைய ஸ்டோர் ஹவுஸ் வந்து பீர்சந்தர் பிரபு. ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலையும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண, கிருஷ்ண பிரேமத்தை விநியோகம் பண்ண, எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, படித்தவங்க படிக்காதவங்க, சாஸ்திர அறிவு உள்ளவங்க, எல்லாத்துக்கும் யாராக இருந்தாலும், மனிதர்லேயே கடலையானவங்களாக இருந்தாலும், கீழ்நிலையான ஆத்மாக்களாக இருந்தாலும், கீழ் குளத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும், குடிகாரர்கள் அயோக்கியர்கள் கொள்ளையர்கள் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும், பீர்சந்தர் பிரபுவை சந்தித்தாங்கன்னா அவருடைய கடைக்கன் பார்வை அவங்க மேலே பட்டுதுன்னா அவங்களும் எல்லா விதமான பாவங்கள், பாவிகளாக இருந்தால் கூட, பாவியிலேயே கடைநிலை பாவியாக இருந்தால் கூட பீர்சந்தருடைய பார்வை அவங்க மேலே பட்டுதுன்னா அவங்க எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுபட்டு மிக உன்னதமான பக்தராகிடுவாங்க. கிருஷ்ணன் மேலே அன்பு ஏற்பட்டு அவங்களும் நாமம் ஜபிச்சிருவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே, மிக உன்னதமான பக்தராகிடுவாங்க. பீர்சந்திர பிரபு எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ, கிராமங்களில் நகரங்களில் காடுகளில் தெருக்களில் வீதிகளில் எங்கே போனாலும், அவர் போகிற இடங்கள்லாம் வந்து அவருடைய ஸ்பர்சம் படுறவங்க, அவருடைய பார்வை படுறவங்க, அவருடைய தரிசனம் கிடைக்கிறவங்க, அவர் தாமரை திருவடியில் சேவிக்கிறவங்க, அவங்க எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் எல்லா விதமான கர்ம விடைந்து விடுபட்டு அவங்க மிக உன்னதமான பக்தராவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே, அவ்வளவு மிக உன்னதமான பக்தர். ஸோ ஜானவ மாதா, ஸோ ஜானவ மாதா வந்து பீர்சந்தர் பிரபுக்கு தீட்சை கொடுத்து மிக உன்னதமான வைஷ்ணவராக உருவாக்குறாங்க, மிக தூய்மையான ஆச்சாரியர்.
அப்போ ஒரு நாள் ஜான மாதா வந்து வீரச்சந்திர பிரபுவுக்கு வந்து கட்டளை பிறப்பித்தாங்க, நீ வந்து புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகணும். புனித ஸ்தலங்களை யாத்திரை போய் பல பல இடங்களில் கிராமங்களில் நகரங்களில் வந்து கிருஷ்ண நாமம் கிருஷ்ண பிரேமத்தை வந்து விநியோகிக்கணும். ஸோ வீரச்சந்திர பிரபு வந்து வங்காளம், ஒரிசா, பிருந்தாவன், மதுரா பல இடங்களில் பிரயாணம் பண்ணுறாங்க. எண்ணற்ற வைஷ்ணவர்கள் அவரை தரிசனம் பண்ணுறாங்க. சீனிவாச ஆச்சாரிய, நரத்தம் தாஸ் தாக்கூர், கோவிந்த கவிராஜர், ராமச்சந்திர கவிராஜர் போன்ற எண்ணற்ற ஜீவகோஸ்வாமி, எண்ணற்ற பக்தர்கள் வந்து வீரச்சந்திரபுடைய கருணை ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. நித்யானந்த பிரபு சைத்தன்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் ஜானவாதேவி அவருடைய சீடரும் மகனுமான வீரச்சந்திர பிரபு வந்து அவங்கெல்லாம் வந்து கிருஷ்ண பக்தியை வந்து ஒவ்வொரு கிராமத்தினத்தையும் அந்த சைத்தன்மாவுடைய போதனைகளை வந்து கிருஷ்ண நாமம் சங்கீர்த்தனம், இந்த கலியுக தர்மம் யுக தர்மமான கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் நாம ஜபத்தை வந்து ஒவ்வொரு கிராமத்தின் நேரத்தில் விநியோகம் பண்ணான். எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே நாம ஜபத்தை விநியோகம் பண்ணான். அவர் உன்னதமான ஒரு வைஷ்ணவ ஆச்சாரிய வீரச்சந்திர பிரபு. அவர் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த பூமியில் லீலை பண்ணாங்க. அவருடைய சீடர் யதுநந்தன் ஆச்சாரியா, ஸோ யதுநந்தன் ஆச்சாரியாவுக்கு வந்து ரெண்டு மகள்கள் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து ஸ்ரீமதி நாராயணி. ரெண்டு மகள்கள் அவங்க மூலமாக குழந்தைங்க அப்படி வீரச்சந்திர பிரபு ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸ்ரீமதி ஸ்ரீ நாராயணி அவங்க மூலமாக ஒரு கிராமத்தின் நகரத்திலும் எண்ணற்ற பக்தர்கள் வீரச்சந்திர பிரபு வந்து தன்னுடைய சகாக்கள் மூலமாக அதனுடைய சீடர்கள் மூலமாக கிருஷ்ண பக்தியை வந்து பிரச்சாரம் செய்தார். அவர் தோன்றிய தினம் நேற்று பகுலாஷ்டமி என்று அவர் தோன்றினார். வைஷ்ணவர்கள்லாம் அவருடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். வீரச்சந்திர பிரபுடைய கருணை, இந்த நித்யானந்த பிரபு வேற, வீரச்சந்திர பிரபு வேற இல்லை, மகாபிரபு வேற, வீரச்சந்திர பிரபு வேற இல்லை. எப்படி அர்ஜுனா வந்து கிருஷ்ணாவுடைய கருணையை வேண்டி பிரார்த்திக்கிறாரோ அது போல் நம்மளும் ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியருடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம், புரோபாவுடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். நம்மளும் சிலப்போ பக்தி தோண்டி செய்யும்போது குற்றங்கள் நிறைய செய்யலாம், சேவா அபராதம், நாமாபராதம், வைஷ்ணவ அபராதம் எண்ணற்ற குற்றங்கள் செய்யும். ஸோ முடிந்தவரை கூடுமான வரை குற்றங்களை தவிர்த்து தூய்மையான மனதோட எளிமையான முறையில் ரொம்ப பணிவாக அடக்கமாக நாமம் ஜபிக்கணும், நாமத்தில் ருச்சி ஏற்படணும், பக்தருடைய சங்கம் கிடைக்கணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய ஸ்ரீ வீரச்சந்திர பிரபு.